கண்ணன் சங்கு சக்கரதாரி, ஒரு பக்கத்தில் சக்கரை படை உடையவனவன், இன்னொரு பக்கத்தில் சங்கு வச்சிருக்கிறவன். சங்கையும் கண்ணனையும் பிரிக்க முடியாது, நகமும் சதையும் போல இருக்கும். பெரியாழ்வார் அவர் இறைவனுக்கே மாமனார். பெரியாழ்வார் ஒரு கை சுடக்கு போட்டார்னா கையை கட்டுன்னு வந்து நிற்பான் கண்ணன். பூலோகத்தினுடைய தலைவனாக இருக்கலாம். அந்த மானிட உணர்ச்சியிலிருந்து அவர் மாலவனை நாடுகிறாள். அவளுடைய ஆசை ஆசை வெட்க முடியாதுன்னுவான். ஆனால் இதில் எல்லாம் பகிரங்கமாக சொல்கிறா. அவளுடைய அகத்திணை உள்ளே இருக்கிற அந்த குமுறல்கள், ஒரு பெண்ணினுடைய தாபங்கள், விரக தாபங்கள், ஏக்கங்கள், ஆனால் எதுவும் கொச்சையாக இல்லை. வேதம் தமிழ், அதாவது பாதகம் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னா, வேதத்துக்கு வித்து எது? நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, ஆண்டாளுடைய படைப்புகள். திருவாடிபுரத்தில் பிறந்த ஆண்டாள் நம்மையெல்லாம் சிறப்பிப்பதற்காக இங்கு வந்து அவதரித்திருக்கிறாள். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் ஆண்டாளின் மனத்துக்கு இனியானை அந்த மாதவனை மாலவனை மாயவனை பேசுவதற்கு என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் பேசுகிற பாட்டுடைய தலைவன் உயர்ந்தவன். அவனை பற்றி பேசுகிற நாச்சியார் திருமொழி, ஆண்டாள் நாச்சியார், அவள் அற்புதமானவள். அவளை விட அவளுடைய தமிழ் அற்புதமானது. அளவியல் சந்தம் என்கிறார்கள் தமிழறிஞர்கள், வைணவ பெருமக்கள் எல்லாம். அப்படி அந்த நதியில் அந்த தண்ணி சல் சல் சல்னு போகிற மாதிரி என்ன ஒரு அவளுடைய நடை, அவளுடைய தமிழ். பெரியாழ்வார்கிட்டேருந்து அவள் கற்றுக்கொண்டாலும் கூட அதை உள்வாங்கி பெரியாழ்வாரையே மிஞ்சிவிட்டாள். மணவாள மாமுனிகள் சொல்கிறார், திருவாடிபுரத்தில் பிறந்த ஆண்டாள் நம்மையெல்லாம் சிறப்பிப்பதற்காக இங்கு வந்து அவதரித்திருக்கிறாள். என்றோ திருவாடிபுரம் எங்களை உய்விப்பதற்காக நீ இங்கே அவதரித்திருக்கிறாயா என்று கொஞ்சுகிறான். வேதம் தமிழ், அதாவது பாதகம் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னா, வேதத்துக்கு வித்து எது? நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, ஆண்டாளுடைய படைப்புகள். கோவிந்தன் எங்கே இருக்கான், பெருமாள் எங்கே இருக்கான்னு கேட்குறான். பெருமாள் எங்கே இருப்பார்? கோவிலில் இருப்பார். ஆனால் என்ன சொல்கிறாங்க இங்கே தனி பாடல்களில், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர்னு. ஆண்டாள் எங்கே இருக்காலும் பிறந்தாலும் அங்கே தான் ஆண்டவன் இருக்கான்றான். என்ன தமிழ் அவளுடைய! திருப்பாவையை பார்த்தோம், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாட தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நான்கு முறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும். பரமன் அடி அவன் கால பிடி, பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. என்ன தமிழ்! திருவாடி புறத்து ஜகத் உதித்தால் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய, ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தால் வாழிய. அந்த ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றுனா என்ன? நாச்சியார் திருமொழி, முப்பது திருப்பாவை முடிஞ்சது. நாச்சியார் திருமொழியில் அந்த திருப்பாவையில் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கிறாள். பாவை நோன்பு, தோழிமார்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கண்ணனுடைய அரண்மனைக்கு செல்லுகிறாள். கண்ணனுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிறாள். இதெல்லாம் திருப்பாவையில் பார்த்தோம். ஆனால் திருப்பாவையை விஞ்சற அளவுக்கு நாச்சியார் திருமொழி கண்ணனை அடைய வேண்டும் என்று துடிக்கிறாள். ஒரு சுஜாதா எழுத்தாளர், காலம் சென்ற எழுத்தாளர் சுஜாதா சொல்கிறார், ஒரு மானிட உணர்ச்சியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த மானிட உணர்ச்சியிலிருந்து அவர் மாலவனை நாடுகிறாள். அவளுடைய ஆசை வெட்க முடியாதுன்னுவான். ஆனால் இதில் எல்லாம் பகிரங்கமாக சொல்கிறா. அவளுடைய அகத்திணை உள்ளே இருக்கிற அந்த குமுறல்கள், ஒரு பெண்ணினுடைய தாபங்கள், விரக தாபங்கள், ஏக்கங்கள், ஆனால் எதுவும் கொச்சையாக இல்லை. அவளும் காதல் தான் எழுதியிருக்கா, நிறைய விஷயங்கள் இதில் வருது. ஆனால் ஏன் அது போற்றப்படுகிறது, ஏன் அது தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறது என்றால், அவளுடைய காதலன் கண்ணன் மானிடவர்க்கென்று பேச்சுப்படு வாழகில்லேன் கண்டாய் மன்மதன் என மன்மதன்கிட்ட சொல்கிறாங்க. என்னுடைய கணவன் அரங்கன், என்னுடைய கணவன் கண்ணன், என்னுடைய கணவன் மாயவன், மாதவன், மாலவன், அவனை தவிர என்னால் எதையும் சிந்திக்க முடியாதுங்கிறான். என்ன ஒரு உச்சபட்ச நம்பிக்கையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை! அவளுடைய தமிழ் இருக்கிறதே நாச்சியார் திருமொழி, நம்ம எல்லாத்தையுமே இங்கே பேச முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சூறு பதம் போல ஒரு அற்புதமான எல்லாராலும் கொண்டாடப்படுகிற, எந்த நாளும் நேசிக்கப்படுகிற ஒரு அற்புதமான பாசுரம். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபுசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கன்றான். என்ன தமிழ்! கண்ணன்
சங்கு சக்கரதாரி. ஒரு பக்கத்தில் சக்கரை படையுடையவனவன், இன்னொரு பக்கத்தில் சங்கு வச்சிருக்கிறவன். சங்கையும் கண்ணனையும் பிரிக்க முடியாது, நகமும் சதையும் போல இருக்கும். அது குருட்சேத்திர போராக இருந்தாலும் சரி, அது அவன் மாடு மேய்க்க போக ஆணிரை மேய்க்க நீ போதிங்கிறாரு, எப்பயாக இருந்தாலும் சரி அவனோடு இருக்கும். அது அது அந்த சங்கிட்ட சொல்கிறா, உனக்கு இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே. அந்த கற்பூர வாசனை அவனுடைய வாய், அந்த எச்சில் உமிழ் எப்படி இருக்கிறது, அந்த வாயினுடைய அந்த அமிர்தம் எப்படி இருக்கிறது, கற்பூரம் நாறுமோ, அந்த தாமரை இதழை போன்ற கமலப்பூ நாறுமோ. அப்புறம் ஒரு வார்த்தை போடுறான், திருப்பவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. இதெல்லாம் ஆண்டாளை தவிர யாராலையும் சிந்திக்க முடியாதுங்கிறாங்க. கற்பூரம் நாறுமோ, கமலப்பூ நாறுமோ, திருப்பவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும். அவனுடைய வாய்ஸ் போய் எப்படி இருக்கு, எனக்கு இல்லாத பாக்கியம் உனக்கு கிடச்சிருக்கு. 24/7 அவனே நினச்சின்னு இருக்கேன், அவன் ஒன்றும் வரமாட்டேங்கிறான். மேகத்தை தூது விட்டேன், கிளியை தூது விட்டேன், குயிலை தூது விட்டேன், அவன் எதுக்கும் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை, ரியாக்டும் பண்ண மாட்டேங்கிறான், ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேன்றான். நான் ஒரு விரக தாபத்தில் ஒரு பெண் இப்படி அவனையே ஏற்றுக்கொண்டு அவனையே அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிற என்னை அவன் ஒருபொழுதும் பார்க்க மறுக்கிறான் அப்படின்னு அந்த அக உணர்ச்சிகள்லாம் இருக்குது, அந்த இன்ப கிளர்ச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாம். அப்பா அப்பா சே, சான்ஸே கிடையாது, மிரண்டு போகிறாங்க எல்லோரும். கண்ணன் வந்து, கண்ணன் மீது அவள் இருக்கிற காதல் இருக்குது பாருங்கள். அப்புறம் கனவு பாட்டுன்னு வருது. இன்றைக்கி எந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த காலத்திலேருந்து 1000 வருஷமாக அவளுடைய, அவள் உயர்ந்தவள், அவருடைய கனவு உயர்ந்தவள், கனவில் வருகிற கண்ணன் உயர்ந்தவன், எல்லாமே உயர்ந்தது அங்கே. வாரணம் 1000 யானை வருது, ஒரு யானையே கட்டி தீனி போட முடியல. 1000 யானை மேலே தோழர்கள் உட்காந்துருக்கிறான், அவன் நடந்து வரானா? ஏன்னா அப்போ தான் நடந்து வரும்போது தான் அந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபிகளை பார்க்க முடியுமா, மேலே உட்காந்து பார்க்க முடியாது, அந்த விஷன் கரெக்டாக கிடைக்காது. அவன் விஷனு கண்ணன் வைக்கிற கேமராவும் கண்ணன் வைக்கிற ஷாட்டும் அவன் அவன்தான் எல்லாருக்குமே டேரக்டர். அவன் தான் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு, டேரக்டர், இயக்குதலும் பராமரித்தலும் எல்லாமே கண்ணன் தான். வாராணம் 1000 சூழ வளம் செய்து நாராயணன் நம்பி வருகின்றான். 1000 யானையில் தோழர்களை, நண்பர்களை, மாப்பிள்ள தோழர்களை எல்லாரும் மேலே இருக்கான். இவன் நடந்து வரான், நடந்து வந்தால் தான் ஆயர்பாடியில் இருக்கிற அந்த கன்னி பெண்களை உள்ளத்தை உள்ளம் கவர் கல்வன் அவன். பூரண பொற்குடம்ன்றான், வாழை மரத்தை கட்டுறாங்கன்றான், கம்புக்குன்றான். ஏன் வாழை மரத்தை கட்டுறான்? வாழைத்தன்னை அழித்து மற்றவர்களுக்கு தரும். கண்ணன் அதே போல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவனுக்கு இன்பத்தை கொடுப்பான். வாழை மரத்தில் மட்டும்தான் வாழையடி வாழையாக நான் வந்து வந்தேனேன்றார். அதுதான் வளரும், அதுதான் வம்ச விருத்தி. ஒரு கண்ணை நட்டு அது வளரும். அதனால தான் வாழையை சொன்னான். வாழைப்போ அந்த வாழை மரம் எதுக்கு நடக்கிறான் கல்யாணத்தில் எல்லாத்துலேயும்? அது வாழை தண்டா தருது, வாழைக்கா தருது, நாரில் ஒன்று செய்கிறான், மருந்து பொருள் செய்கிறான். அதே போல் கல்ல வாழை எல்லோருக்கும் பயன்படுகிறது, கண்ணன் எல்லோருக்கும் பயன்படுகிறான். எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கண்ணதாசன் சொன்னார், முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் திசை காட்டி வழிகாட்டி, ரத்தம் சுண்டினா தான் ஞானம் வரும்னு ஒரு அமரர் கண்ணதாசன், காலம் சென்ற கண்ணதாசன். 47 பேர் நாத்திகம் பேசியவர் அவர். அப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் அவர். அதுக்கு வரார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு காலமாக இப்படி ஆகிட்டேன்னு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எனக்கு இதன் மீது நாட்டம் வந்தால் இன்னும் நான் அற்புதமான படைப்புகளை படைத்திருக்கிறேன்னு. என்ன வார்த்தை! அதனால தான் கண்ணதாசன் தன்னுடைய பெயரை கண்ணதாசன், பாரதி, எப்படி பாரதி மீது அந்த தமிழ் மீதும் கவிதை மீதும் ஆட்கொண்டு கனக சுப்பிரத்தினம் பாரதிதாசனாக ஆனாரோ, கண்ணன் மீது உள்ள காதல் கண்ணதாசன். என்ன தமிழ், அந்த சங்கிட்ட போய் ஒரு வெண் சங்கிட்ட, வெண் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் அது வெண்சங்கு. ஆனால் உயிருள்ள, உயிரோடு இருக்கிற, எல்லோருக்கும் உயிர் பைத்துகிற கண்ணனிடம் இருக்கிறது. யார்கிட்ட இருக்குன்றதான மேட்டர். ஒரு பொருள் யார் பயன்படுத்துகிறார் என்பது தான் அந்த பொருளுக்கை விட பொருளை பயன்படுத்துகிறவனுக்கு உள்ள மரியாதை. அந்த கண்ணனுடைய வாய் இதழ், அந்த தேன் துளி, அந்த தாமரை இதழ், அது எப்படி இருக்குது? என்னால் எனக்கு கிடைக்காத பாக்கியத்தை நீ அடைக்கிறியான்றான். என்ன கேரக்டரைசேஷன், என்ன பிக்சரைசேஷன்! இது ஒரு பக்கம், 100 பக்கம் அவன் விளையாட்டு காட்டுறான். அவனால் எவ்வளோ கிளியை தூது விடுறான், மேகத்தை தூது விடுறான். திருப்பதியில் சொல்கிறான், விண்ணில் நீல விரிப்பு விரித்த மாதிரி இருக்குது என் மேகம், என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்ன்றா. திருவேங்கடத்துலேயே நீ தங்கியிருக்க, என்ன மேகம்? இப்போ திருப்பதி போனாலும் திருப்பதியை பற்றி பேசாத ஆழ்வார்கள் திருமலையை பற்றி இருக்கிறார்களா? வந்தாய் என் மனம் புகுந்தாய், மண்ணில் நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே, எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமய ஜந்தா, இனி யான் உன்னை என்றும் விடனே அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அலந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொட்ட நம் வினை ஓயுமன். எதுக்கு திருப்பதி? அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா? சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கு நம் வினை ஓயும், கர்ம வினை அழியும். சும்மா எழுதினா திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பம் நேரிடும். நம்பிக்கை, அங்கே இருக்கிறவன் நம்பிக்கை நாயகன், கோடிக்கணக்கான மக்களின் பிரார்த்தனைகளின் தலைவனவன்,
அவன் நின்று கொண்டே இருக்கிறான் நாம் உட்கார்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் ஒரு குறியீடு. என்ன பாசுரம் இது, என்ன இது? அவன் சொல்கிறா, வேங்கடத்தில் இருக்கிற மேகங்களே, குளிர் மழையை தருகிறவர்களே, என் கஷ்டம் தெரியாதா உனக்குன்றான். குயிலை சொல்கிறா, நீ போய் அவனை கூட்டினுவா, கோவிந்தனை கூட்டினுவா, அப்போ தான் உனக்கு இந்த பசும் சோலையில் நீ இங்கே இருக்கலாம், இல்லைனா உனக்கு என் சோ என் வீட்டு தோட்டத்தில் உனக்கு இடம் தர மாட்டேன், ஓடி போய் நின்றுறான், உன் கான்ட்ராக்டை கதை ரத்து பண்ணிடுவான்றா. சொல்கிறா, இதெல்லாம் பேசின்னு வரா நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரம். அதில் ஒரு அற்புதமான பாசுரம், என் மனதை தொட்ட ஒரு பாசுரம், ஆனால் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பாசுரம் அது நாச்சியார் திருமொழியில். இந்த கண்ணை விளையாட்டு காட்டுண்டே இருக்கான், அவனை டீல் பண்ண முடியல, ரொம்ப எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கான். இந்த வரேங்கிறான், வரமாட்டேங்கிறான், அவன் அவனை ஒன்றும் அகப்பட மாட்டேங்கிறான். என்ன, கண்ணனை கட்டி போட்டவர்கள் இரண்டு பேர், ஒன்று யசோதை, எதுக்கு கட்டினா, வெண்ணை திருடியதற்காக. ஆண்டாள் கட்டினா எதுக்குனா, தன்னை திருடியதற்காக. பெண்ணை திருடியதற்காக கட்டினால் அவன், வெண்ணை திருடியதற்காக யசோதை கட்டினான். பெரியாழ்வார்ட்டேருந்து கத்துன்றிருக்கா இந்த பாசுரங்களை எல்லாம், இந்த தமிழை எல்லாம், இந்த அற்புதமான சந்தங்களை எல்லாம். இளமையிலேயே அந்த பக்தி எந்த சூழல் இருக்கு, சத்தம் கொன்ற என்ன பாணன் பிராட்டப்னு சொல்கிறானே, அந்த பாணன் பிராட்டப் ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சொந்தமானது. சொல்கிறா, தன் தோழிகிட்ட சொல்கிறா, எவ்வளோ தூது விட்ட, ஒன்றும் ரெஸ்பாண்ட் இல்லை, வரமாட்டேங்கிறான், அவனை என்ன டீல் பண்ணுறதுன்னு தெரிலன்ற ஒரு பாசுரத்தில் வச்சான். நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர், செல்வர் பெரியர் சிறு மானிடவர் இது பேசி என்ற. அவன் என்ன சொல்கிறா, தோழி நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு, பாம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கான் பைய, பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கான் பாம்பு படுக்கையில், அவனுடைய மாரில் இதயத்தில் லக்ஷ்மி இருக்கா. திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா, உருவ செஞ்சுடராழி வல்லானே, உலக உண்ட உருவா திருமார்பா, ஒருவர் காற்றி ஊயும் வகையென்றால், ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாத அருவி தின்றுட அஞ்சு நின்னடைந்தேன், அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானேன், தேரெழுந்தூரில் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் அற்புதமாக ஒரு பாசுரம் வைக்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பாசுரத்துக்கு அந்த பாசுரத்துக்கு என்ன லிங்க்குன்னா, திருவுக்கும் திருவாகிய செல்வனவன், மகாலட்சுமியை இதயத்தில் பெற்றிருக்கிறவன், திருவுக்கும் திருவாகிய செல்வன். அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வன் இங்கே செல்வனாக கண்ணன் இருக்கிறான். மகாலட்சுமி அவன் இதயத்தில் இருக்கா, பணக்காரன், நம்ம சாதாரண ஆள், நம்மளை அவன் மதிக்க மாட்டான். ஆனால் அவனை டீல் பண்ணுற ஒரே கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்குது. அவர் யாருன்னா, வில்லி புதுவை விட்டுச்சு தன்றா, அப்போ தான் அப்பாவை தூக்குறா, அவர் தூக்கு பெரியாழ்வார், அவர் இறைவனுக்கே மாமனார். பெரியாழ்வார் ஒரு கை சுடக்கு போட்டார்னா கையை கட்டுன்னு வந்து நிற்பான் கண்ணன். பூலோகத்தினுடைய தலைவனாக இருக்கலாம். குடந்தை கிடந்தா மாமாயா, நம்மாழ்வார் சொல்லுவாரே, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாராயணவன். கண்ணனுடைய காலடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் வீடு பேர் தான், சொர்க்கந்தான், முக்தி தான், வைகுந்தம் தான், அவன் என்ன கேட்குறானா கிடைக்கும். ஏன் மற்றவங்க காலை பிடிக்கிறதுக்கு கண்ணன் காலை பிடிக்கும், மற்றவங்க கால் அவன் வேளானா தூக்கி விடுவான், இல்லைனா அந்த இடரை விட்டு போயிடுவான். கண்ணன் அப்படி இல்லை, சர்வலோக ரட்சகான. அப்போ சொல்கிறா, நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர், செல்வர் பெரியர் சிறு மானிடவர் இது பேசி. சரி, இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், நீனானா 1000 பேசலாம், அவன் ஒன்றும் வரமாட்டேங்கிறான். காமனை மன்மதனை தூது விட்ட, காமனை தூது விட்ட, மேகங்களை தூது விட்ட, கனவில் அவனை வர வந்தான், கனவில் வருகிறவன் நினைவில் வரமாட்டேங்கிறான். இதுக்கு என்ன ஒரு வழி, எங்கள் அப்பா பெரியாழ்வார் இருக்கார், அவர் ஏன் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கு ஒரு பாண்டேஜ்னா, 12 ஆழ்வாரில் 11 பேர் ஆண்மக்கள், ஒருத்தர் தான் பெண். ஒரு குடும்பத்தில் 2 ஆழ்வார், ஒருத்தர் இறைவனுக்கு மாமனார், இன்னொருத்தர் இறைவனையே ஆட்கொண்டால், கண்ணனை யசோதை ஸ்தானத்தில் இருந்து கண்ணனை குழந்தையாக, யசோதையாக தன்னை பாவித்து கொண்டு குழந்தையாக கண்ணன், அதாவது பக்தி, அந்த பிள்ளை பாட்டு, அந்த பக்திக்கு, கிருஷ்ண பக்திக்கு பெரியாழ்வாரை விட யாரும் கிடையாது. அப்போ சொல்கிறார், ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஆண்டாளை பற்றி கண்ணில் தண்ணி விட்டு பெரியாழ்வார் சொல்கிறார். அவள் யார், சாதாரணாளா, ராணி மாதிரி வளர்ந்துருக்கா என் வீட்டில், ஒரு மகள் தான் அவள், பெண்ணை பெற்றவனுக்கு தான் தெரியும் பாசம், பெண்ணு ஆண் எல்லாம் ஒன்று தான். ஆனாலும் ஒரு வீட்டில் மகாலட்சுமி பெண் இருக்கணும், ஒரு குத்து விளக்கு இருக்கணும். ஏன் தாயை கொண்டாடுறோம், தகப்பன் இல்லாத தாய், தகப்பன் இல்லாத குழந்தை வந்துடுவோம், ஏன் தாயை கொண்டாடுறோம், அவள் தான் சுமக்கிறா, அவள் தான் எல்லாமே இருக்கா, இந்த ஜென்மா கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். சரி, என் பொண்ணு பெரியாள், ஆனால் இந்த பிறந்த வீடு பெரிய பிறந்த வீட்டு பெருமையை பேசுகிறேன், அவள் புகுந்த வீடு இப்படி என்ன சாதாரண இடமாவன், செங்கன்மால் தான் கொண்டு போனான், அவன் கிருஷ்ண உலகத்துக்கே ரட்சகன், அவன் கூட்டின்னு போயிட்டான். என் மகள் அந்த வீட்டுக்கு மருமகள், இங்கே எப்படி இருந்தாலும் அவள் அப்படி சந்தோஷமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன்றான். ஒரு தகப்பனுடைய ஃபீல், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை கொடுக்குறான்,
இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு பெண்ணுக்கு பெண்ணு 10 கண்டிஷன் போடுறான், 1000 கண்டிஷன் போடுறான், அப்போ 1000 கண்டிஷன் போடுறான், லட்சக்கணக்கான இளைஞர்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, இது வேறு கதை, எந்த ஊரில்டா பேசும் கிடக்கிறேன். இன்றைக்கி எல்லா சென்டர்லேயும் பதிவு பண்ணிவிட்டு, திருமண பதிவு பண்ணிவிட்டு, இன்றைக்கி இது வேறு. நான் சொல்கிறது அறம் சார்ந்த வாழ்வு, முறை சார்ந்த வாழ்வு, பொருள் சாராத, பொருள் கண்ணோட்டத்தில் இல்லாமல் அருள் கண்ணோட்டத்தில் வாழ்வின் திசைகளையும் வாழ்வின் போக்குகள் எப்படி இருக்க வேண்டுன்றதுக்காக அவர் சொன்னார். அவர் சொல்கிறார், என் மகள் ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை என்றார். கண்ணனுக்கு திருஷ்டி பட்டுற, நமக்கு திருஷ்டி பட்டால் வீட்டில் சுற்றி போடுவாங்க, கண்ணேறுன்னுவாங்க, பெரியவங்களை வச்சு எல்லாம் உப்பு சுற்றி போடுவாங்க, கற்பூரம் சுற்றி போடுவாங்க, பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவரவர்கள் வழக்கப்படி. ஆனால் உன்னை வந்து டெய்லி எல்லோரும் பார்க்குறான், உனக்கு திருஷ்டி பண்ணுறப்போ பொங்குகிற கருணைன்றான், பொங்குகிற பரிவுன்றான், அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறான். அது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. உலக அவனே ரட்சகன், அவனுக்கு எதாவது பிரச்சனை வந்துட போகிறது. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவனன், அப்படிப்பட்ட பெரியாழ்வாரின் மகளான நான் கூப்பிட்டு வரவில்லை. எங்கள் அப்பா கூப்பிட்டா ஓடி வந்து கை கட்டி நிற்பான், அடுத்த நிமிஷம் வருவான். அவன் நான் தென்றலாக இருந்தேன், எனக்கு அவன் புயலாக இருக்கானோ, அவன் எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னா ஒரு சுடுக்கு போட்டார்னா வந்து நிற்பான்றான். என்ன அப்பா மேலே தன்னுடைய தந்தை மேலே அவளுக்கு இருக்கிற எத்தனை பெரிய நம்பிக்கை, அவருக்கும் கண்ணனுக்கும் உள்ள உறவுகள். ஏன்னா கண்ணன் அப்படி கொண்டாடி இருக்கார் பெரியாழ்வார். காடுகள் ஊடு போய் கன்றுகள் மெய்த்து மறியோடி கார்கோடர் பூச்சுடி வருகின்ற தாமோதரா, கற்று தூளிகான் உன் உடம்பு பேடை மயிர் சாயர் புன்னை மணாளா, நீராட்டு அமைத்து வைத்தேன் ஆடி அமுது சை அப்பானும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான். இந்த தமிழெலாம் நீங்கள் உலகத்தில் எங்கேயும் கேட்க முடியாது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த பாடுவார்களுடைய அற்புத தமிழ், அதே போல் தேவாரம் திருவாசகம், இது எல்லாம் திருமூலருடைய திருமந்திரம். இறைவனை எங்கே, இறைவனை தன் மனசில் பார்த்தாவே, இறைவனை தன்னுடைய மனசில் பார்த்தா. திருமூலர் சொல்கிறார், உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் ஒன்றாக இருக்கணும், உள்ளம் அவனை ஊறு அறியாதேன். இங்கே ஆண்டாள் அதை தான் கஷ்டப்படுறா, அவனை மனசில் ஏற்றி போடுறா, வரான் கனவுல வரான், அவன் எங்கே இருக்கான், நம்ம எல்லா இடத்துலையும் தேடி போகிறான். அவனை கோவிலுக்கு போகிறதோ கூட்டு வழிபாடு பண்ணுறதோ எதுவும் தவறு கிடையாது, அது வைப்ரேஷன் உள்ள சென்டர், லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை வராங்க, அங்கே நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது. ஆறு ஒரு ஊருக்கு ஆறும் கோவிலும் வேணுன்றான். ஆனால் இங்கே திருமூலர் என்ன சொல்கிறாரு, சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்கிறார், அவன் உள்ளத்தில் இருக்கான், இதய கமலத்தில் இருக்கான். எங்கே இருக்கான், மனத்தில் உள்ளான், மா கடலான்றான். ஆழ்வாரே சொல்கிறார், உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை, அவன் ஓரடி நம்ம கூட ஒரு ஸ்டெப்பு எழுந்து போவோம், இறைவன் உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. இதெல்லாம் திருமூலர் திருமந்திரத்தை தான் கொடுக்கும். திருமூலர் தான் இந்த நாட்டில் யோகா பிராணாயாமம், இன்றைக்கி எத்தனையோ கார்பரேட் சென்டர் வந்திருக்கு, எத்தனையோ பேர் மூச்சு பயிற்சியை கற்றுத்தரேன், யோகத்தை கற்றுத்தரேன், உபோகத்தை கற்றுத்தரேன், எல்லாத்தையும் கற்றுறேன். இதையெல்லாம் ராயல்ட்டி எல்லாமே, ராயல்ட்டிக்காகவா திருமூலர் வாழ்ந்தார், லாயல்ட்டிக்காக வாழ்ந்தார். இந்த மண்ணின் மீது கொண்ட பற்று, இந்த மக்களின் மீது கொண்ட பற்று, 5000 வருடங்களுக்கு முன்பாக 3000 பாடல்கள். என்ன தமிழ், என்ன தமிழ்! ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரங்களில் அவளுடைய அந்த திருமாலிருஞ்சோலை மீது கொண்ட காதலாக இருக்கட்டும், அரங்கன் மீது கொண்ட காதலாக இருக்கட்டும், திருமலை வெங்கடாஜலபதி மீது கொண்ட காதலாக இருக்கட்டும், அவள் எல்லாரையும் அவள் எப்படியாவது அடைய வேண்டும் என்கிறாள். அந்த இந்த உயிர், அந்த உயிர் பொருளான கண்ணன் மீது படர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அதற்கு ஒரு சம்பவம் இதெல்லாம், திருப்பாவைன்றது ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒரு ஆயர்பாடி, அங்கே இருக்கிற சிறுமியர்களே கோபியர்கள், அங்கே இருக்கிற வடபத்திரசரை ரங்கநாதனே கண்ணன், அந்த கோவிலே அரண்மனை, அப்படியே உருவகப்படுத்துகிறா, காட்சிப்படுத்துகிறா. இந்த காட்சிப்படுத்துதல் உருவகப்படுத்துதலாம் நீங்கள் நாச்சியார் திருமொழியிலையும் திருப்பாவையிலையும் பார்க்கலாம். ஒரு 143 நாச்சியார் திருமொழி, 30 திருப்பாவையில், காலம் கடந்து நிற்கிறது, காலத்தை தாண்டி நிற்கிறது, நேற்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்திற்கு சாட்சிகள் தேவையில்லை, ஆண்டால் சத்தியமானவள், உண்மையானவள், நிஜமானவள். அவளுடைய அந்த தமிழ் இருக்க ஒரு, அவளை அந்த காலத்துலேருந்து கம்பர்லேருந்து ஆழ்வார்கள் எத்தனை காலத்துலேருந்து பாரதியிலேருந்து எத்தனை பேர் அவரை உள்வாங்கியிருக்காங்க. நேற்று சாண்டில்யன்லேருந்து சுஜாதாலேருந்து பிஸ்டியிலேருந்து பெருமக்கள் இன்றைக்கு இருக்கிற யுகபாரதி வரைக்கும் ஆண்டாளை பற்றி பேசியிருக்காங்க. யுகபாரதி ஒரு அற்புதமான ஆண்டாளை பற்றி சொல்லியிருக்கார், ஒரு 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 கடிதம், ஒரு பெரிய விமர்சன கட்டுரை பண்ணியிருக்கார். அதில் அழகாக உளங்குண்ட விலங்கணி போன்றான், இந்த விளாம்பழம் இருக்க அது ஓட்டில் ஒட்டாது, விளாம்பழத்துக்குள்ளே அது ஓட்டுக்குள்ளே தான் அது இருக்கும், ஆனால் ஓடு வேறு அது வேறு இருக்கும். அந்த மாதிரி நான் இங்கே இருக்க, என் மனசு உன்னோட இருக்குது, என்னோட நான் தவிக்கிறேன். என்ன ஓமைங்கிறா, அவளுடைய ஓமை என்ன, அவளுடைய தமிழ் என்ன, அவளுடைய ஆளுமை என்ன, அவள் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்தா, அவளுக்கு வயசு என்ன, அவள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வார் கண்டெடுக்கும்போது அவளுடைய வயது என்ன, அவளுடைய பருவம் என்ன,
அவளுடைய அனுபவம் என்ன, அவளுடைய பாசுரங்கள் என்ன, அவள் அரங்கனோட ஐக்கியம், அது ஐக்கியப்படுத்துதல். திருப்பாவை என்பது ஒரு ஏங்குதல், ஆற்றுப்படுத்துதல், நாச்சியார் தமிழ் ஐக்கியப்படுத்துதல், ஒன்று சேர்வது. என்ன அற்புதமான தமிழ்! ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவர் இல்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், யார் உலர் கலைகன் அம்மா அரங்கமான் அகருளானேங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி அந்த அரங்கனை எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அரங்கனுடைய கற்பூரம் போல் கரைந்தவள் அவள். அவளுடைய அந்த நாச்சியார் திருமொழியில் இருக்கிற அற்புதமான பாசுரங்களை எல்லாம் படியுங்கள், திருப்பாவியை படியுங்கள். நீங்கள் அழகு தமிழுக்காக படிக்கிறீர்களா, ஆன்மீகத்திற்காக படிக்கிறீர்களா, அறிவியலுக்காக படிக்கிறீர்களா, இல்லை ஆன்ம யாத்திரைக்காக மேம்படுவதற்காக படிக்கிறார்களா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆண்டாளை படித்தாலே நீங்கள் அமைதியாக, உங்கள் மனம் அமைதி பெறும், மன இருள் விலகும். அவள் தெளிந்த சிந்தனை கொடுப்பாள். தனி மனித ஒழுக்கத்தையும் பொது ஒழுக்கத்தையும் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக போதித்தவள். அவளை பற்றி பேசுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிகனூர்ஸுக்கு உண்மையிலேயே நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு உயர்ந்த விஷயத்தை, உயர்ந்த பொருளை நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலையில் பேசுவதற்கு ஒரு காலம் வர வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. காலம் சென்ற அமரர் என்னுடைய குருநாதர், என் தகப்பன ஸ்தானத்தில் இருந்த கவிஞர் வாலி சொன்னார், ஆழ்வார்கள் உன்னை என்றையும் ரட்சிப்பார்கள், அவர்தான் ஆழ்வார்க்கடையான் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த வேலையோ என்னவோ, அதற்கு பிறகு இந்த ஆழ்வார் பாசுரங்களிலே என் மனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நுனிப்புள் மேய்ந்த கதை. ஆழ்வார்களை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் பாசுரங்களை பற்றியும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பல ஜென்மாக்கள் வேண்டும். இந்த வாசனையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, வணக்கம்.